எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி டுடே மார்க்கெட் ஹைலைட்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஏற்றம் தான். ஏன்னா மறுபடியும் நான் நினச்ச 17,000 தாண்டி போகும் அப்படின்னு நினச்ச நிஃப்டி, பட் போகலை. அதனால் ஒன்றும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது அப்படின்னு தான் நம்புகிறேன். 18,000 வந்து எவ்வளோ தூரம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் மார்க்கெட் வந்து சரியாக ஆகிடுமா அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய கேள்வி. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷ்னல் மற்றும் ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான். இது உங்களுக்கு பங்கு மற்றும் பங்குச்சந்தை பற்றிய விஷயங்களை, உங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இருக்கிறது தான். நான் வந்து செபி ரெஜிஸ்டர்டு டிப்ஸ் ப்ரொவைடர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எது இப்போ ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஃபினான்ஷியல் அட்வைஸரோ இல்லை உங்கள் ட்ரேடிங் கன்சல்டண்ட்டையோ கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனாலும் ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணுறது தான் ஒரு நல்ல வழியாக இருக்கும். நாங்கள் எந்த பைக்காலும் கொடுக்கறதில்ல, ஜஸ்ட்டு அதே மாதிரி இந்த பங்கை வாங்குங்க அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பற்றி சொல்கிறதில்ல. இந்த பங்கு பற்றியும் அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை பற்றி மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் சொல்ல போகிறோம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நமது டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி 16,955 அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்குது இன்றைக்கி நிஃப்டி. இன்னும் அடுத்து எப்படி போகும் அப்படிங்கிறதா இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லாரோட எதிர்பார்ப்பு. இன்றைக்கி மட்டுமே 1.10% வரைக்கும் பாசிட்டிவ். அதே மாறி சென்செக்ஸும் 56,930 அதே 1.09% பாசிட்டிவ். 611 இன்றைக்கி வந்து ஏறி இருக்குது. சரி, நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் இப்போயே சொல்லிடுறேன். நாளைக்கு கண்டிப்பாக மார்க்கெட் பாசிட்டிவில் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. எல்லாம் பெரிய அளவில் மார்க்கெட்டை பாதிக்கக்கூடிய எந்த நியூஸும் இல்லை. இப்போ வரைக்கும் கரண்ட் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவில் தான் இருக்குது. அதையும் நம்ம பார்க்கலாம். ஒரு நல்ல ஏற்றம் தான் சொல்லணும். இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி மேலே பங்கு போயிடுச்சு. இதெல்லாம் 18,000 அப்படிங்கிறது தான் டவுட்டு. என்னென்னா இந்த ஒமிக்ரானோட பிரச்சனை தான் கொஞ்சம் சிவியராக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற நியூஸு. டெய்லி வர நியூஸ் வந்து கொஞ்சம் அதிகரிச்சுட்டே போகிற மாதிரி தான் தெரியுது. அதனால் கொஞ்சம் பெரிய முதலீடுகள் வேண்டாம் இப்போதைக்கு. கொஞ்சம் ஆல்ரெடி இருக்கிற உங்கள் ஸ்டாக்ஸை நீங்கள் பாதுகாக்க, ப்ராஃபிட்டில் இருந்தால் ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். கொஞ்சம் நஷ்டத்தில் இருந்தால் கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணுங்கள், ஆவரேஜ் பண்ணலாம். ஆனால் ஒரு டிப்பில் வரும்போது நம்ம வெயிட் பண்ணலாம். கையில் கொஞ்சம் கேஷ் வச்சுக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட் பாசிட்டிவாக ஆரம்பிக்கும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். இதுதான் உண்மை. எனக்கு தெரிஞ்சு நாஸ்டாக்லேருந்து மத்தியானம் வந்து இன்றைக்கி யூரோப்பியன் மார்க்கெட் கொஞ்சம் நெகட்டிவில் இருந்தது, பட்டு இப்போ கொஞ்சம் பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டியது இருக்காது அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. இன்றைக்கி நிஃப்டி பேங்க்கும் கிட்டத்தட்ட 421 ஏறி 35,029 அப்படிங்கிற நல்ல ஒரு ரேஞ்சில் தான் இன்றைக்கி நிற்கிது. அதே மாதிரி இன்றைக்கி மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இன்றைக்கி 54 வரைக்கும் ஏறி இருந்தது. டாடா மோட்டார்ஸும் 16 வரைக்கும் ஏறி இருந்தது. பஜாஜ் ஃபைனான்ஸ் 193 ரூபாய், இன்ஃபோசிஸ் 13 ரூபாய், ஐசிஐசிஐ பேங்க் கடந்த ஒரு 4-5 நாளாகவே நல்ல ஒரு ஏற்றம்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு ஆவரேஜ் பார்த்திங்கன்னா நேற்றும் நல்லா ஏறியிருந்தது, இன்றைக்கும் ஒரு நல்ல ஏற்றம். டாப் கெய்னர்ஸில் ஹிண்டால்கோ, டாடா மோட்டார்ஸ், டேவிஸ் லேப், பஜாஜ் ஃபினான்ஸ், ஈச்சர் மோட்டார்ஸ், இது எல்லாமே டாப் கெய்னர்ஸ். டாப் லூசர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர்கிரிட் கார்பரேஷன், எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ், விப்ரோ இன்றைக்கி கொஞ்சம் லாஸ் இது. இத்தனை நாள் கொஞ்சம் நல்ல ஏற்றம் இருந்தது, இன்றைக்கி கொஞ்சம் லாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஐஓசி, அதானி போர்ட்ஸ் இன்றைக்கி 7 ரூபா வரைக்கும் இறங்கியிருந்தது. அதே மாதிரி இன்றைக்கி மார்க்கெட் இண்டெக்ஸில் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக இன்றைக்கி வந்து நிஃப்டி ஸ்மால் கேப் 100.15%, அதே மாதிரி நிஃப்டி ஸ்மால் கேப் 50 2.23% வரைக்கும் ஏறியிருந்தது. நிஃப்டி 50 நிஃப்டி நெக்ஸ்ட் 50 1.37% வரைக்கும் ஏறியிருக்கு. இந்த நெக்ஸ்ட் 50 இருக்க ஸ்டாக்ஸை கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். கொஞ்சம் நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய பங்கு அப்படின்னா அது இந்த நெக்ஸ்ட் 50 இருக்கக்கூடிய பங்குகள் நிறைய இருக்குது. கடந்த 2-3 நாளாகவே நிஃப்டியை விட நெக்ஸ்ட் 50 இருக்கக்கூடிய பங்குகள் நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்து நம்ம செக்டரல் வைஸ் இண்டெக்ஸில் போய் பார்த்தோம்னா அதிகபட்சமாக இன்றைக்கி நிஃப்டி பார்மா 1.99%, நிஃப்டி ரியாலிட்டி இன்றைக்கி 2.95% வரைக்கும் ஏறி இருக்குது. மெட்டலும் இன்றைக்கி ஒரு நல்ல பெர்ஃபார்ம் தான், 1.78% வரைக்கும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குது. இதெல்லாம் தான் இன்றைக்கி மார்க்கெட்டை வந்து மேலே கொண்டு போகிறதுக்கான முக்கியமான விஷயம். அடுத்து எப்போதும் போல் எஃப்ஐஐஸ் விற்கிறது, டிஐஸ் வாங்குறதும் வழக்கம். ஆனால் இன்றைக்கி நடந்த ஒரு சூப்பர் விஷயம் என்னென்னா எப்போதும் டிஐஸ் கொஞ்சமாக தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, அதிகபட்சமான பணத்தை வந்து எஃப்ஐஐஸ் வெளியெடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியான விலையில் எடுத்துருக்குறாங்க இந்த ஒரு வீக்கில்.
கடந்த ஒரு 10 டேஸில் இன்றைக்கி தான் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். 827 கோடி தான் எடுத்துருக்குறாங்க. பை பண்ணது பார்த்திங்கன்னா 6162 கோடி, செல் பண்ணது பார்த்திங்கன்னா 6989 கோடி வரைக்கும் செல் பண்ணவங்க மறுபடியும் நெட் வேல்யூ பார்த்திங்கன்னா 827 கோடி எக்ஸ்ட்ராவாக பணத்தை வெளியெடுத்துருக்குறாங்க. ஆனால் டிஏஎஸ் பார்த்திங்கன்னா 5315 கோடிக்கு பை பண்ணிவிட்டு 3722 கோடி செல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க பணம் 1593 கோடி ரூபா மார்க்கெட்டில் இருந்திருக்கு. இதுவும் இன்றைக்கி மார்க்கெட் ஏறுறதுக்கான மிக முக்கியமான ஒரு காரணம். இன்றைக்கி இப்போ கரண்ட்டில் எடுத்த குளோபல் மார்க்கெட் பொசிஷன் இது. நாஸ்டாக் இன்றைக்கி 360 புள்ளிகள் பாசிட்டிவ். எஃப்டிஎஸ்சி யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே பாசிட்டிவ்க்கு மாறிடுச்சு. எச்ஜிஎஸ் நிஃப்டியும் பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிக்கியும் இன்றைக்கி கிட்டத்தட்ட நல்ல ஒரு 44 புள்ளிகள் வரைக்கும் பாசிட்டிவ். ஸோ நாளைக்கு மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு ஹார்ட் ஆஃப் த நியூஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 பங்குகளை பற்றி பார்க்கலாம், நியூஸை பற்றி பார்க்கலாம். அமேசான் அக்யூர் கேட்டமரன் ஷேர் ஹோல்டிங் பிஸ்னஸ் சர்வீசஸை வந்து அவங்க வந்து அக்யூர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நாராயணமூர்த்தி இன்ஃபோசிஸோட ஃபவுண்டர் நாராயணமூர்த்தி அவரும் இதில் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்னர்னு நினைக்கிறேன் அந்த கேட்டமரனில். அதை பற்றி நம்ம இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். ஆனால் இது ஒரு ஹார்ட் ஆஃப் த நியூஸ். இதனால் வந்து எந்த பங்குகள் ஏறும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்து சோனி ஜி சோனி மெர்ஜரை பற்றி நம்ம ஏற்கனவே நேற்று சொல்லியிருந்தேன். இது எஃபெக்டுக்கு வர்றதுக்கு இன்னும் மினிமம் ஒரு 8-10 மாதங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கி இந்தியா சிமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபாய் வரைக்கும் ஏறி இருந்தது. இன்றைக்கி அதுக்கு காரணம் ராதாகிருஷ்ணன் தமானி வந்து ஒரு 2.3% ஆஃப் ஸ்டேக்ஸை வந்து இப்போது ரீசெண்டாக பை பண்ணியிருக்காரு. அவரோட ஹோல்டிங்ஸில் வந்து 22.76% இந்த ஸ்டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி 20% வச்சு 20.73% வச்சுருக்கதை இப்போ 22.76% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் இன்றைக்கி இந்தியா சிமெண்ட்ஸ் ஏறினதுக்கான மிக முக்கியமான காரணம். அடுத்து ஏஷியா நெட்டு, நம்ம விஜய் டிவிலாம் ஏஷியா நெட்டோட பேஸில் வர்றது தான். சேட்டலைட் ஃபைல்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ஐபிஓக்காக ஃபைல் பண்ணியிருக்காங்க 760 கோடி ரூபாய்க்கு. இந்த இதை பற்றி இன்னும் ஆதாரபூர்வமாக வரட்டும், வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இது இப்போ ஈவினிங் வந்த சிஎன்பிசி நியூஸில் வந்து ஒரு சின்ன கிளிப்பிங்ஸு. அதேமாதிரி இன்றைக்கி லிஸ்டிங்கான மெட்ரோ பிராண்ட்ஸ் இன்றைக்கி வந்து டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 1.3% வரைக்கும் இன்றைக்கி நல்ல டவுனில் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஆனால் 426 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கே போயிட்டு கொஞ்சம் ரெக்கவர் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதில் வந்து நிறைய நம்ம ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா வந்து இதில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். மெட்ரோ பிராண்ட்ஸ், இவங்களோட ஃபுட்வேர் பிராண்ட்ஸ் நிறையா இருக்குது இவங்களுக்கு. இந்த மறுபடியும் இந்த பங்கு எந்த அளவுக்கு மேலே போகுமா என்னன்றதை வரும் நாட்களில் பார்க்கலாம். அடுத்து ரிலையன்ஸ் இன்றைக்கி 54 ரூபா வரைக்கும் ஏறி இருந்தது. 2.37% வரைக்கும் இந்த பங்குகள் ஏறியிருக்கு. இவங்களோட இவி எலக்ட்ரிக்கல் பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் அதிகப்படியாகவும் சோலாரில் நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கனாலையும் இந்த பங்குகள் கொஞ்சம் கவனிக்கத்தக்க பங்காக தான் இருக்குது. இதெல்லாம் எப்போ இறங்கினாலும் நீங்களாம் ரிலையன்ஸை வந்து நீங்கள் எப்போ இறங்கினாலும் நீங்கள் வாங்கலாம், இல்லை எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி பாரதி ஏர்டெல் 684 ரூபா அப்படிங்கிற நல்ல ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. நீங்கள் 17 ரூபா வரைக்கும் ஏறி கிட்டத்தட்ட 2.66%, ஒரு நல்ல பங்கு அப்படின்னா அது பாரதி ஏர்டெல். எனக்கு தெரிஞ்சு ஒரு டெலிகம்யூனிகேஷன் அந்த செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பங்கு நம்ம பாரதி ஏர்டெல் தான். நீங்கள் எப்போ வேணாலும் டிப்ளோ வாங்கலாம். அதே மாதிரி இந்தியன் ஹோட்டல்ஸ் அந்த லெமன் ட்ரீ இன்றைக்கி 1.10% 46 ரூபா இருக்கக்கூடிய பங்கு 50 பைசா ஏறி இருக்கு. இது வந்து இந்த கொரோனா வந்து அதிகமான இந்த பங்குகள் ரெண்டும் கொஞ்சம் டவுன் ஆகும், அதனால் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க இந்த பங்கை. அதுக்காக தான் இந்த ரெண்டு ஸ்டாக்கையும் சொன்னேன். இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சு எப்போதும் ஹார்ட் ஆஃப் த ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய ஹார்ட் ஆஃப் த ஸ்டாக் அதுதான். 254 ரூபா 9 ரூபா வரைக்கும் இன்றைக்கி 3.88% வரைக்கும் ஏறிக்கு திருப்பி பழைய ரேஞ்சுக்கே போயிடும் அப்படின்னு தான் எல்லோரும் நம்புகிறாங்க. பரவாயில்ல, அதுதான் நடக்கும்னு நானும் நினைக்கிறேன். மார்க்கெட் சப்போர்ட் பண்ணால் ஸ்டாக்கு வேகமாக போயிடும், எனர்ஜியாக மேலே போயிடும் அப்படின்னு நம்புகிறேன். அதே மாதிரி இந்தியன் ஆயில் வந்து இன்றைக்கி அதோடய சப்சிடி கம்பெனியான இந்தியன் கேஸ் எக்ஸ்சேஞ்சிலேருந்தோட 5% ஆஃப் ஸ்டேக்ஸ் அக்யூர் பண்ணியிருக்காங்க. ஒரு நியூஸ், நல்ல நியூஸு. அதே மாதிரி கேம்ஸ் இந்தியா அது வந்து இன்றைக்கி 13 ரூபா வரைக்கும் இறங்கியிருந்தது. அடுத்து இந்தியா சிமெண்ட்ஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இன்றைக்கி 10 ரூபா வரைக்கும் 5.72% வரைக்கும் ஏறியிருந்தது. அதுக்கு காரணம் ராதாகிருஷ்ணன் தமானி கிட்டத்தட்ட 2.03% ஆஃப் ஸ்டேக்ஸை வாங்கினது தான் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அடுத்து சென்ட்ரல் டெபாசிட்டி சர்வீஸை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்கு, நீங்கள் அன்றைக்கி மண்டே அன்றைக்கி இதை அக்யூர் பண்ணியிருந்தால் நல்ல டிப்பில் இருந்தது, அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். மறுபடியும் இந்த ஸ்டாக் பழைய ரேஞ்சுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். அதே மாதிரி ஐஆர்சிடிசி இன்றைக்கி 25 ரூபா ஏறி இருந்தது இந்த பங்கு. மறுபடியும் இந்த கொரோனா எஃபெக்ட் பண்ணலாம் இந்த ஸ்டாக் மறுபடியும் பழைய ரேஞ்சுக்கு சூப்பராக ஏறி போயிடும். ஆனால் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஒமிக்ரான் பிரச்சனை முடியும் வரைக்கும் கொஞ்சம் பெரிய அளவில் முதலீடு பண்ண வேண்டாம். அப்படியே பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். ஒரு டிப்பு வரும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருங்களுக்கு தெரிஞ்ச பங்குகளை பற்றி அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எப்போயெல்லாம் தோணுதோ அப்போயெல்லாம் ஒவ்வொரு டிப்புக்கும் நீங்கள் இந்த ஸ்டாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணுங்கள். லாங் டேர்முக்கு இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் எல்லா ஸ்டாக்கும். நீங்கள் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான நல்ல ஃபண்டமெண்டல் இருக்கக்கூடிய பங்குகளை
அனலைஸ் பண்ணுனாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அனலைஸ் பண்ணலாம். அதே மாதிரி வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.